ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேரக்டர் ஷான் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் வெளியான பொம்மை நாயகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, யோகி பாபு ஒரு டீ கடையில் டீ மாஸ்டர் வேலையை பார்த்து அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வராரு. யோகி பாபு, அவர் மனைவி, அவரோட ஒரு சின்ன பொண்ணு, இப்படி மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும்போது ஊர் திருவிழா வருது. அந்த ஊர் திருவிழாவில் யோகி பாபு பொண்ணுக்கு எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்கு. அது என்ன சம்பவம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு காரணமானவங்க யாரு, அந்த பொண்ணுக்கான நீதி கிடைச்சிச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், யோகி பாபு அவங்களோட ஆக்டிங் செமையாக சூப்பராக ரியாலிட்டியாக இருந்துச்சு. யோகி பாபு மனைவியாக நடிச்சிருந்த சுபத்ரா அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு ஸ்ரீமதி அவங்களும் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ண வச்சது. இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னா, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்தது. சில கதாபாத்திரங்கள் தேவையில்லாமல் இருந்தது. இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.